ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே ஈஸியான உருளைக்கிழங்கு கட்லி ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ட்ர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி திக்கில் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தின் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்லி வந்து நம்ம வறுத்துட்டு அதை வந்து நல்லா வதக்கும் போது உடஞ்சி போயிடும். அதனால் ஓரளவு கொஞ்சம் தடிமனாகவே நம்ம கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அப்போனா கருக்காமல் இருக்கும். இதை நம்ம ஒரு தோசை தவாவில் தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அந்த வடித்து வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து வச்சுருக்கிற உருளை கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு அப்படியே நாம் டேர்ன் பண்ணி இன்னொரு சைடு வந்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு உருளைக்கிழங்கு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பருப்பு சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 80% நல்லா குக் ஆகிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கும் போது இன்னும் நல்லாவே குக் ஆகிடும். இப்போ இதை நான் நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த வறுவல் செய்கிறதுக்கு நான் வந்து இரும்பு கடாயை வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வரும், சூப்பராக கிடைக்கும். இந்த இரும்பு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். இல்லை கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு 2 பல் பூண்டை வந்து நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். அதை நான் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி நீங்கள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இந்த உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூளை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நல்லா வந்து ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.